ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போதைக்கு 10,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு டாப் 5 பெஸ்ட் 5 மொபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து தோணுன விஷயங்கள். டிஸ்பிளே, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், ப்ரைஸ் ரேஞ்ச் இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு 5 மொபைல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஒரு 5 மொபைல் இதெல்லாமே வந்து பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவா. 5வது இடத்துல இருக்கிற மொபைல் என்ன அப்படின்னா வந்து லாவா பிளேஸ் 5G. இது ஒரு 5G மொபைல். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11,000 ரூபாய்க்கு இப்போ சேலிங் போயிட்டுருக்கு. இதோட ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 700 அப்படிங்கிற ஒரு 5G சிப்பை தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இதில் 6.5 இன்சஸ்க்கான HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பேக் கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 50MP AA 3000 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்ம 2K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு OS ரன் ஆகிட்ருக்கு. இது வந்து கிளீன் ஆண்ட்ராய்டு OS-ங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஆட் இந்த மாதிரி எதுவுமே வராது. பேட்ரி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 5000mAh-க்கான ஒரு பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10W-க்கான ஒரு சார்ஜருமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அப்போது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. 4வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோட்டோவோட E32 மொபைல் வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தேன் அப்படின்னா வந்து 9,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 6.5 இன்சஸ்க்கான HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே 90Hz-க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. அதுபோக இதில் வந்து டிசைன்ஸ் வந்து ப்ரீமியம் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேமரா பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் வந்து 50MP-க்கான ஒரு கேமரா, டியூல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 5000mAh-க்கான பேட்டரியும், இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 10W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக இதில் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு 12 இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு ஆட்ஸோ எதுவுமே வராது, க்ளீனாகவும் இருக்கும். இதில் வந்து IP52 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால மழையில் ரொம்ப ஹெவி இல்லாமல் ஓரளவு பெட்டராக வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதில் வந்து ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே இருக்குது. இதில் வந்து மீடியா டெக் ஹீலியோ G37 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 3வது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெட்மியோட A1 Plus அப்படிங்கிற மொபைல் வந்துருக்கு. இதில் வந்து 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியட் பார்த்தீங்க அப்படின்னா 8,500 ரூபாய்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சேல் போயிட்டுருக்கு. இதோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 6.52 இன்சஸ்க்கான HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூடவே வந்து ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து 120Hz-க்கான டச் அம்பிங் ரேட்டிங்கும் இவங்க வந்து கொடுக்காங்க. அதே போக வந்து லெதர் டெக்ஸ்டர் ஃபினிஷிங் இருக்கிறதுனால டிசைன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8MP-க்கான டியூல் AI கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000mAh-க்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் OS பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு 12 OS தான் வந்து கொடுக்குறாங்க. அதுபோக இதில் ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியா டெக்கோட Helio A22 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போக்கோட C55 அப்படிங்கிற மொபைல் தான் இருக்குது. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9,000 ரூபாய்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ சேலிங் போட்டிருக்கு. டிஸ்பிளே பார்த்தேன் அப்படின்னா இதில் வந்து 6.71 இன்சஸ்க்கான HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே 120Hz-க்கான டச் அம்பிங் ரேட்டிங்கும் இதில் வந்து இருக்குது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மீடியா டெக்கோட Helio G85 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு 12 OS வந்து ரன் ஆகிட்ருக்கு. அதுபோக இதில் வந்து கேமராஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 50MP-க்கான ஒரு பேக் சைடில் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000mAh-க்கான ஒரு பெரிய சைஸ் பேட்டரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கூடவே வந்து IP52 ரேட்டிங் இருக்கிறதுனால வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இதோட டிசைன் தான் இதோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. லெதர் ஃபினிஷிங்கில் வந்து இதோட டிசைன் கொடுத்துருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. இதில் எனக்கு மைனஸாக தெரிஞ்சது இதில் கொடுத்துருக்கிற சார்ஜிங் போர்ட் தான், மைக்ரோ USB போர்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. மொதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா Redmi 10 மொபைல் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தா அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேலிங் போயிட்டுருக்கு. இதோட டிஸ்பிளே பார்த்தா அப்படின்னா 6.71 இன்சஸ்க்கான HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 120Hz-க்கான டச் சாம்பிளிங் ரேட்டிங்கு இவங்க வந்து கொடுக்குறாங்க. ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Snapdragon 680 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து இது கொடுத்துருக்காங்க. OS-ஐ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து Android 11 OS வந்து இருக்குது.
இதில் வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 6000 mAh பேட்டரியும், இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேமராஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 50 MP ஒரு மெயின் கேமராவும் அப்புறம் வந்து 2 MP ஒரு செகண்டரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து 5 MP ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனும் ஒரு லெவல் நல்லாவே இருக்குது. அதுபோல் இதில் வந்து ஃபேஸ் அண்ட் லைஃப் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே இருந்து இருக்குது. இந்த மொபைலில் வந்து நான் ஃபஸ்ட்டாக வச்சதுக்கு ரீசன் என்னென்னா, இதில் வந்து பேட்டரியும் அது போக வந்து இதோட டிஸ்பிளேவும் இது வந்து நல்லாவே இருக்குது, ப்ராசஸரும் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான். இதில் எனக்கு டிசைன் பட்டேஜை தெரிஞ்சது என்ன அப்படின்னா, மற்றதை இதையும் கம்பேர் பண்ணுறப்போ ஓஎஸ் வெர்ஷன் தான். இதில் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட்லேயும் ஓஎஸ் இருக்கும், மற்ற எல்லா மொபைல்லையுமே ஆண்ட்ராய்ட் 12 ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட top 5 mobiles. இதில் உங்களுக்கு பிடிச்ச மொபைல் எது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மொபைல் வந்து top 5 லிஸ்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு தோணியிருந்தாலும் உங்களோட top 5 லிஸ்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மறக்காமல் அதை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வேறு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.